மனிதனை இயற்கைக்கு விரோதமாக நல்வாழ்வு வாழச் செய்வதற்கும். அங்க வந்து கொட்டேஷன் போட்டுக்காரு. நல்வாழ்வுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான். ஆனா அது இயற்கைக்கு விரோதமானது. இயற்கைக்கு விரோதமாக நல்வாழ்வு வாழச் செய்வதற்கு பொதுநல அமைப்பில் கவலை உள்ள அறிஞர்களாகிய பெரியோர்கள் கடவுள் மதம் ஆகியவற்றை கற்பித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இதை தெளிவுபடுத்த வேண்டுமானால் ஒன்று சொல்லுகிறேன். மனிதனுக்கு அரசன் அல்லது சர்க்கார், சட்டம், தண்டனை ஆகியவை எதற்காக கற்பிக்கப்பட்டு அமல் நடத்தப்பட்டு வருகின்றன என்பதை பாருங்கள். இந்த அடிப்படையில தான் அது போகுது. இப்படித்தான் கடவுளும் மதமும், இது எதுவுமே இயற்கையானது அல்ல. அப்புறம் இந்த இடத்துல பிறர் பொருளை கை கொள்ளாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, சமுதாய நலம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன பொருள்னு சொல்றாரு. குறிப்பு, இந்த இடத்தில் நான் ஒழுக்கம் நலம் என்பது எல்லாம் இன்றைய சமுதாய கொள்கையில் இருந்து வருவதையே ஆகும். எப்போதும் எங்கும் இவையே ஒழுக்கம் என்று ஆகிவிடாது. இன்னைக்கு நம்ம ஒழுக்கம் நலம்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுறதுதான், எங்கேயும் எப்பயும் இதுவே ஒழுக்கம் நலம்னு ஆகிவிடாது. இப்படியான காரியங்களை சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருப்பதை போல, அப்படிதான் கடவுளும் மதமும். தத்துவ விளக்கப்படி சொல்ல வேண்டுமானால் கடவுளும் மதமும் மனிதனை இன்னப்படி நினைக்க வேண்டும், இன்னப்படி நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மாதிரியான தண்டனை கேடு வரும் என்று பயப்படுத்தி வைத்திருப்பதற்கல்லாமல், பயப்படும்படி செய்வது அல்லாமல் வேறு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அப்ப கடவுள் மதம்ங்கிறது மனிதனை பயப்படுத்துவதற்கு. மற்றும் ஏதாவது சொல்ல வேண்டுமானால், மனிதன் இன்னப்படி நினைத்து இன்னப்படி நடந்தால் இன்னென்ன மாதிரியான நலம் மோட்சம் கிடைக்கும் என்ற பேராசையை, அதாவது தகுதிக்கும் இயற்கைக்கும் மேற்பட்ட லாபம் கிடைக்கும், தகுதிக்கும் இயற்கைக்கும் மேற்பட்ட லாபம் கிடைக்கும் என்ற ஆசையை ஊட்டுவதற்கல்லாமல் வேறு எதற்கு பயன்படுகிறது? ஆகவே இந்த இரண்டு காரியமும், அதாவது கேடு என்கின்ற பயமும் நலம் ஏற்படும் என்கிற பேராசையும், இந்த சமுதாய வாழ்வுக்கு அரசன், சட்டம், தண்டனை ஆகியவற்றால் செய்ய முடியாதவற்றை செய்விக்க கடவுளும் மதமும் கண்டிப்பாக மனித சமுதாயத்திற்கு வேண்டியிருக்கின்றது. அப்ப வேண்டியிருக்குன்னா விட்டுருங்களே அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, முதல்ல இதெல்லாம் ஏன் வேண்டி இருக்கு? முக்கியமான மற்றொரு விஷயத்தை சொல்லுகிறேன். அதாவது இப்போது விஞ்ஞான மேம்பாடும் அறிவும் உள்ள காலத்திலும் கூட இந்த கடவுள் மதத்திற்கு இவ்வளவு பிரச்சாரம் ஏன் நடைபெறுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். சுருங்க சொன்னால், இப்போதுதான் முன்னிலும் அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதோ இததான் வந்து 46 சொல்றார். ஏனெனில் இயற்கைக்கு விரோதமான தனி உடைமை உணர்ச்சியும், மனிதனுக்கு மனிதன் கீழ்மேல் தன்மையும், மனிதனை மனிதன் அடக்கி ஆள்வது தவறு என்கிற எண்ணமும் ஏற்பட ஒரு கூட்டத்தால் பிரச்சாரம் செய்வதோடு பொது உடைமையும் சமரசத்தன்மையும் சரி, அதுதான் இயற்கை என்று ஏழை மக்களும் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களும் கருதும்படியான நிலை ஏற்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் தனி உடைமை, குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், அம்பானி, அதானி, மோடிஜி, வகைராக்கள் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வளரும் போது இது தப்பு, பொது உடைமையும் சமரசமும் எல்லாருக்குமாக கிடைக்கணுங்கிற பிரச்சாரமும் வருது. அப்படி இதே மாதிரி அன்னைக்கு வருது. இந்த நிலையை அரசின் சட்டம், தண்டனை ஆகியவைகளால் சமாளிப்பது என்பது இனி முடியாததாகவும் காணப்படுகிறது. அரசனையும் சட்டத்தையும் பிரபுக்களும் மேல்ஜாதிக்காரர்களும் சிருஷ்டித்தாலும், அரசனுக்கும் சட்டத்துக்கும் பணிய வேண்டியவர்களும் பணியாதவர்களை தண்டிக்க வேண்டியவர்களும் ஏழைகளும் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களுமே ஆவார்கள். ஆதலால் அவர்களுக்கும் பிரபு ஏன்,
மேல்ஜாதிக்காரன் ஏன் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டால் அரசன் நிலைக்க மாட்டான், சட்டம் அமுல் நடைபெறாது, தண்டனை லட்சியப்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே அம்மாதிரி இயற்கைக்கு விரோதமான நிலையை உண்டாக்கவும் காப்பாற்றவும் செய்யப்பட வேண்டுமானால் அரசனும் சட்டமும் தண்டனையும் எண்ணத்திற்காக தேவை என்பதற்கும் ஒரு காரணம் வேண்டியதாக இருக்கிறது. எனவே அதற்காகவும் கடவுள் மதம் தேவைப்படுகிறது. இந்த எதிர்ப்பு உணர்ச்சி வரும்போது அரசனால சட்டத்தால தண்டனையால இதை அடக்க முடியாது. இந்த மேல் கீழ் தன்மையும் ஒரு சிலர் பயன் பெறுவதும் மனிதனை மனிதன் பிரித்து வைத்திருப்பதையும் நியாயப்படுத்துறதுக்கு இப்போ கடவுள் மதம் தேவைப்படுது. அதுதானே இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. கீழ் ஜாதிங்கிறவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க படிக்க கூடாது, மேல வரக்கூடாது, பதவிகளுக்கு வரக்கூடாது. அப்படி வராம இருக்கிறதுக்கு எது பயன்படுது? பாருங்க, நம்ம எல்லாம் இந்துக்கள், நம்மளை பிரிக்க பாக்குறாங்க. நம்ம வந்து அப்படி பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம ஒன்னாவே இருக்கணும், ஆனா நீங்க படிக்க கூடாது, நம்ம ஒன்னாவே இருக்கணும், நாங்க மட்டும் மேல் பதவிகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி மதம் பயன்படுது அப்படிங்கிறத அன்னைக்கு ஐயா இந்த தத்துவ விளக்கத்துல சொல்றாரு. இதுக்குதான் கடவுளும் மதமும் பயன்படுது. அது உருவாக்கப்பட்ட நோக்கம் எதுக்காக? மனிதனுக்கு ஒரு ஒழுங்கு ஒழுக்கம் வேணுங்கிறதுக்கு. ஆனா அந்த ஒழுங்கு ஒழுக்கம்ங்கிறது இன்னைக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, மனிதனுடைய பேதங்களையும் சிலர் மட்டுமே அனைத்து வளங்களையும் அடைவதையும் நியாயப்படுத்துவதற்கு பயன்படும். அப்ப அதனுடைய நோக்கமும் தோற்றுவிட்டது. அது எதுக்காக வந்ததோ அந்த நோக்கம் வெற்றி பெறவில்லை. அடுத்தது மனித அமைப்பு, மனித உடல். இதுக்கு அடுத்தது இதை ஏன் வேண்டாம், வேணாட்டி நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாதா? கேள்வி வருது. ஆக இந்த கடவுள் மதம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் வெற்றி பெறவில்லை, நேர் எதிராக இருக்கு, பெரும்பான்மையான மக்களுடைய துன்பத்துக்கு அது காரணமாக இருக்கு. அப்ப அதை விட்டு நம்ம விலகணும்னா அதை விட்டு விட்டு மனிதனால நிம்மதியாக வாழ முடியுமா? அதுக்கு மனித தன்மை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால மனித அமைப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த மனித அமைப்புங்கிறத பத்தி சொல்லும் போது, மனிதன் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை விவகார முறைப்படி, லாஜிக்கல் முறைப்படி அவர்கள் தத்துவம் என்ன என்று யோசித்து பார்த்தால், மனிதன் என்பது உலகில் காணப்படும் எல்லா வஸ்துகள் பொருள்கள் போல் ஒரு பொருளே ஆகும். பொருள்கள் எல்லாம் சரம் அசரம், அதாவது இயங்குவது இயங்காது, அண்ட சராசரம் அப்படிங்கிறாங்க பாருங்க, சரம் அசரம், இயங்குவது இயங்காதது, ஜீவன் உள்ளது இல்லாதது ஆகிய எல்லா பொருள்களும் பெரும்பாலும் கூட்டு பொருள்களே ஆகும். அதோடு அவை யாவும் குறிப்பு பெயர் பொருள்களே ஆகும். எப்படியெனில் அந்தந்த தோற்றத்திற்கு மாத்திரம் கொண்ட அந்தந்த பெயர் உடையதே ஆகும். உதாரணமாக ஒரு பொருள் என்பதன் கூட்டை சேர்க்கையை பிரித்து விட்டால் அந்த பொருளுக்கு உள்ள பெயர் மறைந்து அந்த பிரிந்த பொருளுக்கு வேறு ஒரு பெயர் ஏற்பட்டுவிடும். இப்படியே கூட்டுகள் சேர்க்கைகள் பிரிய பிரிய பெயர்கள் மாற்றமடைந்து முடிவில் காண முடியாததாகி பெயர் சொல்லவே மயக்கம் உண்டாகி முடிவில் மூலப்பொருள் தன்மையை அடைந்துவிடும். ஒரு நல்ல மனப்பயிற்சியோட மொழி வளத்தோட நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கே ஒரு பெரிய ஒரு அறிவு தெளிவு ஏற்படும். இதுக்கு போய் நம்ம சாஸ்திரங்களை படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு அவர் சொன்னார் இவர் சொன்னார் எதுவுமே கிடையாது. அப்படியே இயற்கையாக யோசிக்கும் போது இது எல்லா அவருடைய அனுபவ அறிவு படிப்பு, எவ்வளோ தத்துவ விசாரணைகளை அவர் படிச்சிருக்கிறாரு, இது எல்லாத்துல இருந்து மனிதன்கிறது என்ன, இது எல்லாமே ஒரு பொருள் வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு மனிதனை பாருங்கள், அவன் தோற்றத்தில் மனிதனாக இருக்கிறான்,
பொருளில் மனிதனா எனில் எது மனிதன் என்று தொட்டு காட்டுங்கள். மனிதனை எந்த இடத்தில் தொட்டு காட்டினாலும் அந்த இடத்தை கொண்ட பாகத்துக்கு வஸ்துவுக்கு வேறு பெயர் இருக்கிறது. தலையை தொட்டால் தலை, கையை தொட்டால் கை, காலை தொட்டால் கால், மார்பை தொட்டால் மார்பு, முதுகை தொட்டால் முதுகு. இப்படியாக நீங்கள் மனிதனின் எந்த பாகத்தை தொட்டாலும் அதற்கு வேறு பெயர் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த பாகங்களையும் மறுபடியும் தொட்டு காட்டும்படி கேட்டால் நீங்கள் தொடும் பாகங்களுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன. அதாவது தலையை தொடுகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் தொடுவது மயிரையோ அல்லது தோலையோ தான் தொடுவீர்கள். அப்படியேதான் வீடு, விளக்கு, மேஜை, நாற்காலி, செருப்பு, விளக்குமாறு, பாத்திரம், வண்டி, கப்பல் முதலிய எல்லா பண்டங்களும் ஆகும். இன்னும் சொன்னால் இரும்பு, மரம், இந்த ரெண்டு தான் பொருட்கள். இந்த ரெண்டையும் கொண்டு ஐயா சொல்றார் பாருங்க, ஒரே மரத்திலும் ஒரே உலோகமான இரும்பிலும் ஒரே ஆயுதத்தை கொண்டு ஒரே மனிதன் தச்சன் செய்கிற பண்டங்கள், ஒன்று நாற்காலி, ஒன்று பெஞ்சு, ஒன்று கட்டில், ஒன்று பெட்டி, ஒன்று பீரோ, ஒன்று வண்டி, ஒன்று ரயில், ஒன்று கப்பல், ஒன்று இது ஒன்று அது என்று பல பொருட்களாக காணப்படுகின்றனரோ, அதாவது மரம், இரும்பு ஆகிய இரண்டு மூலப்பொருட்கள் தான், அதன் சேர்க்கையால் மாற்றமான தோற்றம் கொண்ட பல்லாயிரக்கணக்கான பொருட்கள் காணப்படுகின்றனவோ, அது போலவே ஜீவ பிராணிகளிலும் குறிப்பாக மனித ஜீவனும் ஒரு சில மூலப்பொருள்களின் சேர்க்கையால் மனிதனாக தோற்றமளிக்கும் ஒரு நகர்கின்ற இயங்குகின்ற வஸ்துவே ஆகும். அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணும் ரொம்ப பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. இதில் மனிதனுக்கு மற்ற வஸ்துக்களை விட, மற்ற பொருட்களை விட, மற்ற ஜீவராசிகளை விட அதிகமாக மதிப்பு கொடுக்கிற அவசியம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப மரியாதை எல்லாம் வேண்டாம். பின்னர் ஏன் மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட மேலே சொல்லப்படுகிறான் என்றால், மனிதன் பேசுகிற ஒரு சக்தியை உடையவனாய் இருப்பதால் அந்த சக்தியை பயன்படுத்தி தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறான், அவ்வளவுதான். ஆனா உயர்ந்தவனாக வாழ வேண்டும் இல்லையா? அப்படி வாழ்றதுக்கு மனிதனுக்கு என்ன தேவைன்னா சிந்தனை தேவை. அந்த சிந்தனையோடு வாழ்ந்தாதான் அவன் உயர்ந்த மனிதன். மனிதனுடைய சிந்தனா சக்தியானது மனிதனை மனிதன் உண்ணவும், மனிதனை மனிதன் சுரண்டவும், மனிதனை மனிதன் இழிவுபடுத்தவும், மனிதனை மனிதன் வெறுக்கவுமான காரியங்களை செய்கிறது. பகுத்தறிவும் சிந்தனா சக்தியும் இல்லாத மற்ற ஜீவ பிராணிகளிடம் இருக்கும் எந்த கெட்ட காரியம் மனிதனிடம் இல்லை என்று சொல்ல முடியும்? ஏதாவது இல்லாம இருக்கா? மற்ற ஜீவனை தொல்லை கொடுப்பது, வஞ்சிப்பது, துன்பப்படுத்துவது முதலிய கெட்ட சுபாவம், கெட்ட சுபாவம் தானே. பகுத்தறிவும் சிந்தனாசக்தியும் படைத்த மனிதனிடம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியும்? அப்புறம் என்ன பகுத்தறிவு? அப்புறம் என்ன சிந்தனா சக்தி? அப்புறம் என்ன நீங்க மற்ற உயிர்களை விட உயர்ந்தவர்கள்? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, சில தனிப்பட்ட திறமை இருக்குல்ல நமக்கு, அதை பத்தி நம்ம பெருசா சொல்றோம். ஐயா சொல்றாரு, சித்திரம் எழுதுவதும், கவி பாடுவதும், தங்கம் செய்வதும், செத்தவனை பிழைக்க வைப்பதும், ஒரே நாளில் லண்டன் போய் சேருவதும், நான் மனித தன்மைக்கு மேலானவன் என்று 40 கோடி மக்களையும் ஏமாற்றுவதற்கும் அரும் சக்தி இருப்பதாலேயே மனிதன் உயர்ந்த ஜீவனாகி விடுவானா? இதெல்லாம் பார்த்தா யாரோ பிரதமரை பத்தி சொல்லுமா நினைச்சுக்காதீங்க. ஓவியம் எழுதுறது, புறா சோர் போடுறது, இதெல்லாம் ஒரே ஆண்டுல உலக நாடுகளை 10 தடவை சுத்தி வர்றது, 10 கோடி மக்களுக்கு நானே தலைவர் அப்படின்னு பல மாறுவேட போட்டிகள் மாறி எல்லாம் பல உடைகளோடு வந்து அப்படி பேசுறது, இதெல்லாம் செய்யறதுனாலயே ஒருத்தர் உயர்ந்தவராகி விடுவாரா? அல்லது சாகாமலேயே இருப்பதால் உயர்ந்த ஜீவன் ஆகி விடுவானா? ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சக்தி அமைந்திருப்பது போல மனித ஜீவனுக்கும் ஒரு சக்தி அமைந்திருக்கிறது என்று சொல்லலாமே தவிர,
எல்லா ஜீவராசிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்று குறிக்க மனிதனிடம் ஒன்றும் இல்லை என்றே சொல்ல.